மனசுல எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா இருக்கும்போது தான் அப்படி ஒரு தூக்கம் வரும். நீங்க ரொம்ப நாள் கழிச்சு அப்படி தூங்கிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த 96 படத்துல த்ரிஷா சொல்லுவாங்களே அந்த மாதிரி, இந்த ரெண்டு நாளா நான் சந்தோஷமா இருக்கேனானு தெரியல, ஆனா ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கேன். தூங்கி எந்திரிச்சது ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க, அப்ப நான் வெளியே வெயிட் பண்றேன், நீங்க குளிச்சுட்டு வந்து கூப்பிடுங்க. அட பரவாயில்லங்க, நீங்க உள்ளே இருங்க. சொல்லுங்க. திடீர்னு தண்ணி நின்னுடுச்சு, கொஞ்சம் என்னன்னு கேக்குறீங்களா? இதோ 2 நிமிஷங்க, வந்துறேன். ஆ அண்ணா, பாத்ரூம்ல தண்ணி வரல, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு தம்பி. எவனாவது குழாயை திறந்து விட்டு போயிடுறான், டேங்க்ல இருக்கிற மொத்த தண்ணி கீழே போயிருது. சரி தம்பி, நீங்க போங்க, நான் மோட்டர் போட்டு விடுறேன். ரொம்ப நன்றிண்ணே. தண்ணி உடனே வந்துருமாண்ணே? இல்ல தம்பி, எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். 1.5 மணி நேரம் ஆகுமா? உங்களுக்கு வேணும்னா ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு வந்துடுறேன். ஆ சரிங்கண்ணே, கொடுங்க. தண்ணி வந்துருமா? தண்ணி வர இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும் சொல்றாங்க. ஐயோ, அப்ப நான் அது வரைக்கும் உள்ளேதான் இருக்கணுமா? இல்லங்க, அவசரம் சொல்லி ஒரு பக்கெட்ல தண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுல நீங்க குளிச்சுக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லைங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்க. ஐயோ, நான் எப்படிங்க இப்படியே வாங்குறது? இத ஒரே 1 நிமிஷம் இருங்க, என்ன பண்ணலாம்? 1 நிமிஷம் இருங்க. பயப்படாம அப்படியே கையை வெளியே நீட்டு வாங்கிக்கங்க, நான் கண்ணகட்டி தான் இருக்கேன். சரிங்க. வரதுங்கெல்லாம் என்னென்ன அநியாயம் பண்ணுதுங்க. ஆனா இது ரெண்டும் எந்த ஊருன்னு தெரியலையே, இப்படி கண்ணை கட்டிக்கிட்டு தண்ணியை கொடுக்குது.
தேங்க்ஸ்ங்க. அட விடுங்க, நான் ஒரு பக்கெட் தண்ணி தாங்க வாங்கிட்டு வந்தேன், அதுக்கு நீங்க மூணு தடவை தேங்க்ஸ் சொல்லிட்டீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஹாய் சார். சொல்லுங்க மேடம். ஹலோ மேம். சொல்லுங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்க ரிசார்ட்ல கப்பிள்ஸ்க்கான ஒரு சின்ன கேம் ஷோ நடக்க போகுது. அதை ஒரு செலிபிரிட்டி ஆங்கர் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அதுல நீங்களும் மேடமும் கலந்துக்கணும் சார். ஐயோ, அதெல்லாம் வேணாங்க சார். இங்க இருக்கிற எல்லா யங் கப்பிள்ஸும் கலந்துக்கிறாங்க சார். நீங்களும் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும் சார். இது ஜஸ்ட் ஃபன் பில்ட் கேம் ஷோ தான் சார். நீங்க பயப்பட தேவையில்லை. இல்லைங்க, வேணா. ப்ளீஸ் மேடம், சார் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க மேடம். கேம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நாங்க வரோம். தேங்க்ஸ் மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கேம் ஸ்டார்ட் ஆயிடும், வந்துருங்க. ஆ ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். என்னங்க பொசுக்குன்னு வரோன்னு சொல்லிட்டீங்க? நாமளும் ரூம்லயே எவ்வளவு நேரம் தாங்க அடைஞ்சு கிடக்குறது. அப்படியே ஜாலியா போய் என்னதான் கேம் ஷோன்னு பாத்துட்டு வந்துடலாமே. உங்களுக்கு ஓகே தானே? ஓகே தான். நீங்களும் குளிச்சிட்டு வேற டிரஸ் போட்டுக்கலாமே. போட்டுக்கலாமே. சரி, நீங்களும் குளிச்சிட்டு ரெடி ஆகுங்க, போங்க. சரிங்க. மைக்கை கொடுமா.
குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர்மா, சூப்பர். சமையலாச்சு இருக்காங்கல்ல? முதல்ல கப்பிள்ஸ் எல்லாரும் அவங்க பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. பிரேம், சிவானி, அகமத், ஃபாத்திமா பானு, கார்த்திக், மௌனிகா, சார்லஸ், நான்சி, வெற்றி, மலர். நைஸ் நேம். ஓகே, கேம் ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த கேம்ல மொத்தம் 4 ரவுண்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காம்படிட்டிவ் ரவுண்ட். இந்த ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வைஃப் பத்தின சில கேள்விகளை ஹஸ்பண்ட் கிட்ட கேட்போம். எல்லாம் சாதாரணமான கேள்விதான். அதுக்கு நீங்க கரெக்டான பதில் சொன்னா அந்த பேருக்கு ஒவ்வொரு கரெக்டான பதிலுக்கும் ஈச் 100 பாயிண்ட் தருவோம். தப்பான பதில் சொன்னீங்க, இந்த பால் இருக்குல்ல, இந்த பாலை வச்சு அந்த ஹஸ்பண்டுகளை அடிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேளுங்க. ஹஸ்பண்டுகளா அந்த பக்கம் வாங்க, வைஃபுகளா அப்படியே ஏன் பக்கம் வந்துருங்க, இந்த பக்கம் வாங்க, வாங்க, கம் ஆன். முதல்ல கேள்விய ரகசியமா உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுப்பேன், அப்பதானே உங்க ஹஸ்பண்ட் அடிக்க முடியும். ஓகே, ஆன்சர்லாம் எழுதி வாங்கியாச்சு. இதே கேள்விய உங்ககிட்ட கேட்டு நீங்க எல்லாம் கரெக்டா சொல்றீங்களான்னு பாக்கலாம். முதலாவதாக கார்த்தி, உங்க வைஃபுக்கு பிடிச்ச கலர் என்ன? கிரீன். அட பாவி, தப்பு, போடு போடு. மூணு கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லி கார்த்திக்கு 300 பாயிண்ட் எடுத்திருக்காரு. எஸ் யா. அடுத்தது வெற்றி அண்ட் மலர். மிஸ்டர் வெற்றி, உங்களோட வைஃபோட கால் செல்ஃப் சைஸ் என்ன? என்ன நம்பர் அது? டக்குனு சொல்லுங்க. தெரியலங்க. தெரியலையா? அடிமா, பதறாத அடி. 2 கேள்விக்கும் தப்பான பதில் சொல்லிருக்கீங்க. இன்னும் 3 கொஸ்டின் தான் இருக்கு. அடுத்த கேள்வி, உங்க மனைவியோட இடது கையில சின்னதா ஒரு வெட்டுக்காயம் இருக்குமே, எஸ் ஆர் நோ? சார், டக்குன்னு பதில் சொல்லுங்க, எஸ் ஆர் நோ? தெரியலங்க. தெரியலையா சார்? எஸ் சொல்லலாம், இல்ல நோன்னு சொல்லலாம். தெரியலன்றீங்க. ப்ளீஸ் பால் ஸ்பீடா அடிப்பா. அடுத்த கேள்வி, உங்க வைஃபோட பேக்ல ஒரு சீக்ரெட் லாக்கர் இருக்கா, அதோட பாஸ்வேர்டு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க சார், ரீசர்ச் பண்ணிப்பா, தைரியமா சொல்லுங்க. தெரியல. அதுக்கும் தெரியலையா? பால் ப்ளீஸ். சார், கடைசியா ஒரு க்வெஸ்சன் இருக்கு, அதுக்காக கரெக்டா பதில் சொல்றீங்களா? ப்ளீஸ் சார். உங்க வைஃபோட ஃபேவரட் ஹீரோயின் யார்? அனுஷ்கா. சரியான பதில்.
அப்பாடி, ஒரு கேள்விக்காக கரெக்டா பதில் சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, அடுத்ததா நம்ம சார்லஸ் கிட்ட கேட்க போறோம். நீங்களும் வாங்க சார், வைப்பு தூக்கிட்டு போங்க சார், போங்க சார். என்ன சார் ஏமாச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, போங்க சார். அட போங்க சார், நீங்க வேலைக்கு ஆக மாட்டீங்க. நடந்து முடிஞ்ச நாலு ரவுண்ட்ல அதிக பாயிண்ட்ஸ் வாங்கின மட்டும் இல்லாம பெஸ்ட் கப்பல் டைட்டில் வின் பண்றது பிரேம் அண்ட் சிவானி. உங்களுக்கு பரிசா ஒரு கோப்பை, இத புடிங்க. எஸ், அது மட்டும் இல்ல, 10,000 வர்த்து உள்ள கிஃப்ட் வவுச்சர் குடிங்க. Thank you. Thank you, sir. Thank you so much. God bless you. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பெஸ்ட் கப்பல் சூஸ் பண்ண இதே இடத்துல நாம வர்ஸ்ட் கப்பல், அதாவது மோசமான கப்பலையும் சூஸ் பண்ணியிருக்கோம். அது யாருன்னா, நாலு ரவுண்ட்லயும் வெறும் 100 பாயிண்ட் மட்டுமே வாங்கின ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தவிர மற்ற மூணு ரவுண்ட்லயும் கலந்து கொள்ளாத அந்த ஃபர்ஸ்ட் கப்பல் டைட்டில் வின் பண்றது வெற்றி அண்ட் மலர். ஃபர்ஸ்ட் 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 என்னையா இப்படி சொதப்பிட்டாங்க? வெற்றி அண்ட் மலர், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். வாங்க மலர். எப்படி சார் இது, கல்யாணம் ஆகி 2 மாசம் மேல ஆகுதுன்றீங்க, இன்னும் ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு ஒரு மண்ணு தெரியல? உங்க ரெண்டு பேர் நடுவில் ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு பிசிக்ஸ், ஒரு பயாலஜி, ஒண்ணுமே வர்க்கால சார். நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? அதுவும் என் லைஃப்ல எத்தனையோ ஈவெண்ட்ல பெஸ்ட் பேர் போட்டுலாம் நடத்திருக்கேன், ஆனா உங்க அளவுக்கு மோசமான மார்க் யாருமே வாங்கல சார். ஒஸ்ட் நான் ஒஸ்ட், அவ்வளோ ஒஸ்ட் சார். நீங்க ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியல, ஒரு லவ் யூ சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒரு கிரேப் சாப்பிட தூக்க மாட்டேங்கிறீங்க. என்ன சார் இது, என்ன கப்பல் நீங்க? வெரி பேட் சார். போங்க சார், போங்க. என்ன சார் இன்னும் நிக்கிறீங்க,
ஓ, இதுக்கு நான் கோப்பா வேற தரணுமா? போங்க சார், போங்க. ஃபர்ஸ்ட் தெரியல. ஒரு வார்த்தை யாரும் பேசிடாதீங்க.